வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரேம். நாம இந்த சோல ரிவ்யூ பண்ண போற வீடு பாத்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர்ல கார்பரேஷன் லிமிட்ல கட்டப்பட்டுள்ள ஒரு சூப்பரான 3BHK 2PLEX மாடல் 3BHK வீட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீட்டோட பியூட்டியே பார்த்தீங்கன்னா, 3 பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து ரொம்ப இன்டீரியருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்தோன்னா பிடிக்கிறவனும் அவ்வளோ சூப்பராக இன்டீரியரை வடிவமைச்சு கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட மொத்த லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 3.5 சென்ட், பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 2650 ஸ்கொயர் ஃபீட். கிழக்கு பார்த்த சைட்டுனால வீட்டோட மெயின் டோரையும் கிழக்கு வாசல் வச்சே கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை முழுசாக ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பிரேமம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீட்டை எப்படி வடிவமைச்சு கட்டியிருக்காங்க வீடியோக்குள்ள போய் முழுசா பார்க்கலாம். இப்ப நாம பாக்குறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷன் பாத்தீங்கன்னா கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல ஃப்ரண்ட்ல பால்கனி கொடுத்து பார்த்தோன்னு பிடிக்கிறவனா ஃப்ரண்ட் எலிவேஷனை ரொம்ப சூப்பரா அமைச்சு கொடுத்துருக்காங்க. மெயின் ரோடுக்கு பக்கத்துல 30 அடி தார் ரோடு வசதியோட தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. வீட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெரிய லேசர் கட் டிசைன் பண்ண மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. மெட்டல் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானா இந்த வீட்டோட போர்டிகோ. போர்டிகோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16x19 என்ற அளவில் ஸ்பேசியஸான போர்டிகோ ஸ்பேஸ் தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக பார்த்தீங்கன்னா போர்வெல் அண்ட் வாட்டர் சம்ப் பார்த்தீங்கன்னா போர்டிகோலே உங்களுக்கு வாஸ்து முறைப்படி கொடுத்துருக்காங்க. போர்டிகோட ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டெய்லும், வாலில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர்லேயே உங்களுக்கு பெயிண்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. கிழக்கு பார்த்த சைட்டுனால வீட்டோட மெயின் டோரை கிழக்கு வாசல் வச்சே கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட பியூட்டியை பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட மெயின் டோர் தாங்க. டீ கூட்டில் செய்யப்பட்டுள்ள டபுள் டோர் டைப்பில் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானோன்னு இந்த வீட்டோட ஸ்பேசியஸான லிவிங் ஹால். ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11x20 என்ற அளவில் ஸ்பேசியஸான ஹாலாக கொடுத்துருக்காங்க. ஹாலில் பொறுத்தவரை வென்டிலேஷனாக 2 சைடும் உங்களுக்கு ஃப்ரெஞ்சு டைப்பில் யூபிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ளோருக்குலாம் பார்த்தீங்கன்னா 2x4 ஹை கிளாஸ் விட்ரிஃபைட்டை லே பண்ணி அதை ஃபாலோ பண்ணி ஹாலோட சீலிங்கில் பார்த்தீங்கன்னா சூப்பரான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி தேவையான அளவுக்கு உங்களுக்கு லைட்டிங் ஒர்க்கும் கொடுத்து அசத்திருக்காங்க. லிவிங் ஹாலே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் சூப்பரான டிசைனில் ப்ரீமியம் மாடல் டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்லேயே உங்களுக்கு ஸ்டோரேஜ்க்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு லக்ஸுரியான 3BHK வீடு அதுவும் சிட்டிக்குள்ளே தேடி போகிறா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு சூட் ஆகும். இப்போ நாம் பார்க்க போகிறது வீட்டோட இல்லத்தரசிகள் விரும்பும் சமையலறை. கிச்சன் கம் டைனிங் சேர்த்து 10x16 என்ற அளவில் ஸ்பேசியஸான கிச்சன் தான் கொடுத்துருக்காங்க. கிரீன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இந்த கிச்சனுக்கு மாடல் கிச்சன் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கே கிராண்ட் லுக்கை கொடுக்குது. ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் தேவையான அளவுக்கு உங்களுக்கு டேபிள் டாப்பு கீழே பேஸ் கேபினெட்லாம் நிறையவே கொடுத்துருக்காங்க. கிச்சனோட சைடு வால் முழுவதுமே உங்களுக்கு சூப்பரான டிசைனில் டைல் ஒர்க்கும் லே பண்ணியிருக்காங்க. கிச்சன்லேருந்தே உங்களுக்கு அவுட் சைடில் அக்சஸ் பண்ணுறக்கா உங்களுக்கு அவுட்டர் டோரும் கொடுத்துருக்காங்க. டோரை ஓப்பன் பண்ணி வெளில போனோன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. யூட்டிலிட்டி ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4x11 என்ற அளவில் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியுமே நடந்து வர்ற அளவுக்கு தாராளமாக 2 அடி செட்பேக் ஏரியா கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கு. டோரை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சேஃப்டிக்காக கிரில் டோரும் கொடுத்துருக்காங்க. எல்லோருக்குமே ஒரு பெரிய ஆசை இருக்குங்க, சொந்தமாக ஒரு வீடு வேணும், அந்த வீடு நமக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக அமையணும்னா அந்த வகையில் இந்த வீடை சூப்பராக வடிவமைச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நாம பார்க்கறது பூஜா ரூம். 6x5 என்ற அளவில் சூப்பரான டிசைனில் பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நாம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம். பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளான டிசைனில் ரெடிமேடு வுட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16 என்ற அளவில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட ஒன் சைடு வால் முழுவதுமே மைல்டான கலர் காம்பினேஷனில் வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்டிபேசினால வென்டிலேஷன் நல்லாவே வரும், அதை காட்டிலும் உங்களுக்கு எல்லா பெட்ரூம்லையுமே 2 சைடும் உங்களுக்கு யூபிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்லேயே உங்களுக்கு சின்னதாக டிவி விண்டோ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6x8 என்ற அளவில் வெஸ்டர்ன் டைல் தான் கொடுத்துருக்காங்க.
பாத்ரூமோட ஃப்ளோருக்குலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நாளில் சூப்பரான டிசைனில் டைல் ஒர்க் சூஸ் பண்ணி லே பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கே கிராண்ட் லுக்கை கொடுக்குது. ரொம்ப நாளாக நமக்கு பிடிச்ச லொக்கேஷனில் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு வேணும்னு ஆசைப்பட்றவங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்காக தான் இந்த வீடு. ஸ்டெப்ஸுக்கு கீழே உள்ள இடத்த பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்து அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூமும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னர் ஸ்டேர்கேஸ் கிரானைட் ஃபினிஷ் பண்ண ஸ்டேர்கேஸும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்டில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோன்னே நம்ம பார்க்குறது லான்ச் ஏரியா. லான்ச் ஏரியாவோட அளவு பார்த்தீங்கன்னா 10x11 என்ற அளவில் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே உங்களுக்கு சின்னதாக டிவி யூனிட்டுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா சூப்பரான டிசைனில் பார்த்தோன்னே பிடிக்கிற வண்ணம் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி தேவையான அளவுக்கு உங்களுக்கு 4 கார்னர்லேயும் ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தாங்க. கார்டனுக்காக வெர்டிக்கல் கார்டனுக்காக உங்களுக்கு 10x11 என்ற அளவில் இந்த ஸ்பேஸ் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்கோலா டிசைனில் டிசைன் ஒர்க் பண்ணி தேவையான அளவுக்கு உங்களுக்கு ஸ்பாட்லைட்டும் கொடுத்துருக்காங்க. வாலில் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் பண்ண டைல்லே பண்ணி புத்தா ஸ்டாச்சும் கொடுத்துருக்காங்க. வாட்ரு வெளியில் போகிறக்கான ப்ரொவிஷனும் கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது இந்த வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16 என்ற அளவில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட ஒன் சைடு முழுவதுமே உங்களுக்கு மைல்டான கலர் காம்பினேஷன்ல வார்ட்ரோப் பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கே கிராண்ட் லுக்கை கொடுக்குது. இந்த வீட்டோட எலிவேஷன்ல இருந்து இன்டீரியர் எல்லாமே மைல்டான கலர் காம்பினேஷன்ல பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கே பிளசன்ட் லுக்கை கொடுக்குது. இங்கேயுமே உங்களுக்கு டிவிண்டுக்கான சின்னதாக ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நாம பார்க்க போறது இந்த பெட்ரூமோட அழகான அட்டாச் பாத்ரூம். அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x6 என்ற அளவில் ஸ்பேசியஸான வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. டார்க் அண்ட் மைல்டான கலர் கம்பினேஷன்ல இந்த பாத்ரூமுக்கு டைல் ஒர்க் சூஸ் பண்ணி லே பண்ணிக்கிறது பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாத்ரூம் யூஸ் பண்ணிக்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஹை கிளாஸ் பிராண்டட் சானிடரி ஃபிட்டிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா காமனாக உங்களுக்கு 6x10 என்ற அளவில் அவுட்டர் பாத்ரூமும் வெஸ்டர்ன் ப்ரொவிஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்தவரை வீட்டோட பெட்ரூம் மட்டும் மாஸ்டர் பெட்ரூம் இல்லைங்க, பாத்ரூமே உங்களுக்கு மாஸ்டர் பாத்ரூம் தான். அவ்வளோ ஸ்பேசியஸாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட மூணாவது பெட்ரூம். மூணாவது பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளான டிசைனில் ரெடிமேடு உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11x16 என்ற அளவில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட பியூட்டியே பார்த்தீங்கன்னா பெட்ரூமோட ரெண்ட் சைடு வால்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்காக அட்ராக்டிவ் கலரில் வாட்ரோப் பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லோருக்குமே இந்த வீடியோ பார்த்தோன்னா பிடிக்கிறவனா தேவைக்கு அதிகமாக உங்களுக்கு ஸ்டோரேஜுக்காக வாட்ரோப் இந்த பெட்ரூமில் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ பீஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு உட்டன்லேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்தவரையும் லிவிங் ஹாலில் இருந்து எல்லா பெட்ரூமுமே பார்த்தீங்கன்னா லைட் ஃபேன் எல்லா ஃபிட்டிங்ஸுமே உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது இந்த வீட்டோட பால்கனி. பால்கனி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உட்டன் டோர் டபுள் டோர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பால்கனியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16x16 என்ற அளவில் ஸ்பேசியஸான பால்கனி கொடுத்து கிளாஸ் பார்ட்டிஷனும் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நிறைய பங்களா வீடுகளுக்கு நடுவில் தான், ஒரு குடியிருப்பு பகுதிக்கு நடுவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் விலாங்குறிச்சியில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. டெரஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்டோரேஜுக்காக ரெண்டு தண்ணி டேங்க் தனித்தனியாக கொடுத்து துணிந்த வைக்கிறக்கான மேடையும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த அழகான வீட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயிலை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடு உங்கள் ட்ரீம் ஹோமாக ஆகணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். இதுபோல் நிறையா வீடியோவை பார்க்க நம்ம ப்ரீமியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.